friends, welcome to Tamil Butterflies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்பி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புது வீடும் அவங்க கட்டிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து வீட்டு கிரக பிரவேசம் தான் வந்து பண்ணணும். அதுக்கு தான் வந்து இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம உள்ள நுழையிறோம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இன்னும் முன்னாடியோட வீடியோவில் இப்படி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இந்த வீடை கரெக்டாக. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இது, அண்ட் இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு சரிங்களா, அதுக்கு வீட்டு கிரக பிரவேசத்தினால. இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்கேன், வெல்கம் போர்ட், வெல்கம் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து அவங்களோட பேரெலாம் வந்து போட்டிருக்கேன். 3:45 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து போட்டிருக்கேன். புதிய வீடு வரவேற்பு, பேப்பர் எழுதி போஸ்டர் கலர்ஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டு வந்து நம்மளுக்கு கட்டப்பாய் குச்சி கிடைக்கும் இல்லையா, அதில் வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு லேம்ப் வந்து வச்சுருக்கேன், இனிமேல் தான் வந்து லைட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து ஒரு யானை கூட்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நிறையா பேர் வந்து யானை வைக்க மாட்டாங்க, அதனால் நான் வந்து வச்சுருக்கேன். ஆனால் யானை சும்மா வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம வீட்டு ஹவுஸ் வார்மிங்க்கு சுஜாதாவும் வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கார்ஜியஸாக ரெடி ஆகிருக்காங்கன்னு. யானை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க, யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேம்பை லைட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் குட்டியாக லைட் பண்ணியாச்சு, இதுவே போதும். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து வீட்டுக்கே அழகாக வருது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் அபி உங்களுக்கு ஹாய் காட்டுறாங்க. அபியோட காஸ்டியூம்ஸ்லாம் பாருங்கள், ஹாய் காட்டுறாங்க பாருங்கள். நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க. ஸோ இவங்க வந்து ஒரு வந்து ப்ளூ அண்ட் எல்லோவில் சில்க் சாரி போட்டுட்டு போனிடெயில் போட்டு இது போல் அழகாக ரெடி ஆகிருக்காங்க. இன்னொருத்தரை காணோன்னு பார்க்குறீங்களா, இன்னொருத்தரும் வருவாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க உள்ளே ஏற்பாடெலாம் பார்க்க போயிருக்காங்க, சுஜாதா வெளியில் பார்த்துட்ருக்காங்க. இவங்க காரில் வந்து இறங்கியிருக்காங்க, எப்படி நடக்குதுன்னு பார்க்க இவங்களும் கலந்துக்கணும்ல. இவங்களோட மேக்கப்லாம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ரோஸ் கலர் சாரி கட்டியிருக்காங்க. இப்போதான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் உள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போ இவங்க உள்ள போகிறாங்க. ஸோ உள்ள பாருங்க, உள்ளதான் இனிமே தான் பாருங்கள். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற டெக்கரேஷன்ஸ்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. இவர் வந்து நம்மளோட பிள்ளையார். இவர் தான் வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு என்கிட்ட, அவர் கீபோர்ட் வாசிக்கிற மாதிரி. அதனால தான் வந்து நான் இவரை உட்கார வச்சிட்டேன். மியூசிக்கல் இது எதாவது வாசிக்கணும்ல, அதனால தான் இவரை உட்கார வச்சேன். இது வந்து உள்ள டெக்கரேஷன்ஸ் பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன், இனிமேல் லைட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பெரியில் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அது பேப்பரில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ப்ரூம் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதோடய ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து குட்டி குட்டியாக உடச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் போன வீடியோவில் காமிச்சு இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கேங்க. நல்லாயிருக்கா நெட்ட கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்ஸ், கொஞ்சம் ரோஸ் ரோஜா பூ வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து குங்குமம் அண்ட் சந்தனம், விபூதி அண்ட் மஞ்சள் வச்சுருக்கேன், பெல் அடிக்க பெல்லு. அண்ட் இவங்க மூணு தான் வந்து பூஜை பண்ணுறாங்க. இது என்னன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? சாம்பிராணி போடுறது. ஆக்சுவலாக எனக்கு இப்படி தான் பண்ண வந்துச்சு, நான் இன்னும் கவலைப்படல. இது வந்து கொஞ்சம் இது எரியது, இது நல்லா எரியறதுக்காக கொஞ்சம் இலை போடுவாங்க இல்லையா காஞ்ச இலை, அதனால் மாடியில் காய வச்சுருந்த இலை இன்னொரு லீஃபோட இலை. இங்கே வந்து கலசம், சும்மா வந்து இந்த எடுத்து இப்படி போடுவாங்க இல்லையா கையில், அது இந்த பாப்பா தான் ஈர். எனக்கு ஐயரை என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் வந்து ஒரு வேஷ்டி எடுத்து குட்டியாக கட் பண்ணி இப்படி பண்ண வச்சுருக்கேன். நல்லாயிருக்கா பாருங்கள். அவங்க தான் மந்திரம் சொல்லுவாங்க.
இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம மேலே உட்காந்துட்ருக்காங்க. இவ்வளோ அழகாக முன்னு உட்காந்துருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே எல்லா குட்டீஸும் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க. அவங்க பார்த்துட்ருக்காங்க, கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அதனால் இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக இருக்குது. 3:45 தான் வந்து பூஜை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க எல்லாம் பேசி ஒருத்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க பாருங்கள். இனிமேல் தான் அவங்களை எழுப்பணும். சுஜாதா இனிமேல் தான் உள்ளே போவாங்க. உள்ளே எப்படி இருக்குது பார்த்து வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா அப்புறம் பூஜை நடக்கும்போது இவங்க வருவாங்க. ஸோ உள்ள பாருங்க, உள்ளதான் இனிமே தான் பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற டெக்கரேஷன்ஸ்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேங்க. இவர் வந்து நம்மளோட பிள்ளையார். இவர் தான் வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு என்கிட்ட, அவர் கீபோர்ட் வாசிக்கிற மாதிரி. அதனால தான் வந்து நான் இவரை உட்கார வச்சிட்டேன். மியூசிக்கல் இது எதாவது வாசிக்கணும்ல, அதனால தான் இவரை உட்கார வச்சேன். இது வந்து உள்ள டெக்கரேஷன்ஸ் பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு விளக்கு வச்சுருக்கேன், இனிமேல் லைட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பேரியில் ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அது பேப்பரில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ப்ரூம் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதோடய ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து எடுத்து குட்டி குட்டியாக உடச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் போன வீடியோவில் காமிச்ச இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுல்ல, அந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கேங்க. நல்லாயிருக்கா நெட்ட கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து இங்கே பாருங்கள் டெக்கரேஷன்ஸ். கொஞ்சம் ரோஸ், ரோஜா பூ வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து குங்குமம் அண்ட் சந்தனம், விபூதி அண்ட் மஞ்சள் வச்சுருக்கேன். பெல் அடிக்க பெல்லு அண்ட் இவங்க மூணு தான் வந்து பூஜை பண்ணுறாங்க. இது என்னன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? சாம்பிராணி போடுறது. ஆக்சுவலாக எனக்கு இப்படி தான் பண்ண வந்துச்சு, நான் இன்னும் கவலைப்படல. இது வந்து கொஞ்சம் இது எரியறது, இது நல்லா எரியறதுக்காக கொஞ்சம் இலை போடுவாங்க இல்லையா காஞ்ச இலை, அதனால் மாடியில் காய வச்சுருந்த இலை இன்னொரு லீஃபோட இலை. இங்கே வந்து கலசம், சும்மா வந்து இந்த எடுத்து இப்படி போடுவாங்க இல்லையா கையில், அது இந்த பாப்பா தான் ஐயர். எனக்கு ஐயரை என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் வந்து ஒரு வேஷ்டி எடுத்து குட்டியாக கட் பண்ணி இப்படி பண்ண வச்சுருக்கேன். நல்லா இருக்கா பாருங்கள். அவங்க தான் மந்திரம் சொல்லுவாங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம மேலே உட்காந்துட்ருக்காங்க. இவ்வளோ அழகாக முன்னு உட்காந்துருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இங்கே எல்லா குட்டீஸும் வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அப்படி நின்றுட்டுருக்காங்க. அவங்க பார்த்துட்ருக்காங்க, கரெக்டாக சொல்லணும் இல்லையா? அதனால் இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டாக இருக்குது. 3:45 தான் வந்து பூஜை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இவங்க எல்லாம் பேசி ஒருத்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க பாருங்கள். இனிமேல் தான் அவங்களை எழுப்பணும். சுஜாதா இனிமேல் தான் உள்ளே போவாங்க. உள்ளே எப்படி இருக்குது பார்த்து வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா அப்புறம் பூஜை நடக்கும்போது இவங்க வருவாங்க. காலையில் முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு போடுறதுக்காக வந்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கணும் இல்லையா, அதுக்காக நான் சமையலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு சமையலுக்கு வந்து என்னன்னு இப்போ நான் காட்டுறேன். இப்போ சுஜாதாவை கூப்பிட போகிறாங்க. பூஜை வந்து ஐயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. குட்டி ஐயர் சுஜாதாவை கூப்பிட போகிறாங்க. பூஜை வந்து ஐயர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. குட்டி ஐயர் வந்து அபி சுஜாதா வந்து கூப்பிட போனாங்க. சுஜாதா வந்து இதை வந்துடுறேன், ஒரு இன்ஜினியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ தான் வந்து சுஜாதாவோட என்ட்ரி. ஸோ ஐயர் வந்து இப்போ அபியை கூப்பிடுறாரு. ஸோ இவங்க அபி எங்கன்னு காணோம், அதனால் இவங்க போய் கூப்பிட போகிறாங்க. ஸோ அபியே வந்துட்டாங்க. ஐயர் கூப்பிட்டாரு. ஸோ இப்போ ஐயர் வந்து
அபியை வந்து சாம்பிராணி வந்து போட சொல்கிறாரு. ஸோ அதுக்காக தான் இப்போ அபியை வந்து போகிறாங்க. இப்போ அபி வந்து சாம்பிராணி காட்டிகிட்டு இருக்காங்க. காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அபி ஏதோ ஃபோன் பேச போயிருக்காங்க. ஓ, ஸோ ஹோமத்துக்கு வேற லேட் ஆகுதா, அதான் இவங்க போய் டக்குன்னு திட்டி கூப்பிட போயிருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா தான் வந்திருக்குங்க. இங்கே இவங்க மட்டும் பாருங்களேன், ஃபேஸ் பேக் வந்து காலையில் போட்டுட்டு கழுவாமே வந்து வந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க அப்படியே தூங்கிட்டாங்க பாருங்க. ஸோ இப்போ வந்து போதும், இப்போ வந்து ஐயர் வந்து ஹோமத்தை ஆரம்பிக்க போகிறாரு. சாம்பிராணி வேற போட்டாச்சு இல்லையா, இன்னும் பால் வேற காய்ச்சணும் கிச்சனுக்கு போய். ஸோ வந்து இவர் இப்போ ஹோமம் போட சொல்கிறாரு, ஐயர் ஹோமம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ ஐயர் வந்து அபியை வந்து மணி அடிக்க சொல்கிறாரு, அதுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ தான் அட்டன் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, உங்களையும் நான் இன்வைட் பண்ணுறேன், நீங்களும் இப்போ லைவாக இதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பாருங்கள், இப்போ தான் இப்போ வந்து அபி மணி அடிச்சிட்டாங்க. இப்போ ஐயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இந்த இலை இருக்குது இல்லையா, இந்த இலையை வந்து எடுத்து போட சொல்கிறாரு. ஸோ அது எடுத்து போட சொல்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. முடியலை, பின்னாடி போகிறோம். ஸோ இப்போ ஐயர் வந்து அபியை வந்து மணி அடிக்க சொல்கிறாரு, அதுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இவ்வளோ தான் அட்டன் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, உங்களையும் நான் இன்வைட் பண்ணுறேன், நீங்களும் இப்போ லைவாக இதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பாருங்கள், இப்போ தான் இப்போ வந்து அபி மணி அடிச்சிட்டாங்க. இப்போ ஐயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இந்த இலை இருக்குது இல்லையா, இந்த இலையை வந்து எடுத்து போட சொல்கிறாரு. ஸோ அது எடுத்து போட சொல்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. முடியலை, பின்னாடி போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், இவ்வளோ தான் அட்டன் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க, உங்களையும் நான் இன்வைட் பண்ணுறேன், நீங்களும் இப்போ லைவாக இதை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பாருங்கள், இப்போ தான் இப்போ வந்து அபி மணி அடிச்சிட்டாங்க. இப்போ ஐயர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க வந்து இந்த இலை இருக்குது இல்லையா, இந்த இலையை வந்து எடுத்து போட சொல்கிறாரு. ஸோ அது எடுத்து போட சொல்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. முடியலை, பின்னாடி போகிறோம். ஹோமம் சொல்ல போகிறாரு, இப்போ அவங்களுக்கு பதிலாக நான் தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த இலை போட்டு நல்லா ஃப்ளேம் ஏறிய வைக்கிறோம். இவர் வாசிட்டு இருக்கார். ஏமாப்பா இப்ப எடுத்துட்டு இருக்க ஏமாப்பா இப்ப எடுத்துட்டு இருக்கா ஏவா
ரெடியா? இருபட்டு ஒரு நிமிஷம். இவங்க மட்டும் இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, சுஜாதா அபி எல்லாம். இப்போ இவங்க இப்போ வந்து ஆலி மட்டும்தான் காரில் கிளம்பி போகணும். இப்போ வந்து நம்ம பார்பி ஹோமெல்லாம் முடிஞ்சிருச்சு, வீடு எல்லாரும் ஆக்கிபை பண்ணிட்டாங்க. இங்கே வந்து சில பேர் கொஞ்சம் பேர் மூணு பேர் கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டு எல்லோரும் அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க ஹாலில். மேலே வந்து ரெண்டு பேரும் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தவங்க, அங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், இங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து இப்போ போய் துணி துவைக்க போகிறாங்க. So if you like this video, like, share, comment and subscribe to Tamil Butterflies. Bye! In our video, I'll see you in the next video.